ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து தேன் எடுக்க போறோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்தில் வந்து தேன் கூடு வந்து கட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேல ஆகுது. இடையில எடுப்போம்ட்டு எடுக்கவே இல்லை. பக்கத்தில் வந்து போர் செட்டு ஓட்டி நம்ம சவுண்டை வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து தேன் வந்து இல்லாமல் போயிருக்கு. ஏதோ அமாவாசை பௌர்ணமிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ அந்த சீசனுக்குள்ள நம்ம எடுத்தாகணும். அதனால வந்து இன்னைக்கு வந்து எடுக்க போறோம். வாங்க வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட எடுத்தோம்னா நம்மளை கொத்தியாக கொண்டுரும். அதனால ஹெல்மெட் எல்லாம் போட போறோம். வாங்க பார்க்கலாம். முக்கியமாக கைகாலில் கொத்து வாங்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு சொட்டரு. அது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது. இதெல்லாம் போட்டால் தான் உயிர் பிழைக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹெல்மெட்லாம் இருக்கு, வேற ஹெல்மெட் எடுத்துதான். ஸோ எவ்வளோ பாதுகாப்பு பண்ண வேண்டியது இருக்கு. அன்னைக்கு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கு தேன், இருக்குமா இல்லையாண்டு ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்தேன். ஒரே ஒரு தேன் வந்து கொத்துச்சு. ஒரு தேன் கொத்து அவ்வளோ பெருசாக வீங்கி போச்சு. ஸோ மேலே கண்லைன்ல கொத்துச்சுன்னா நம்ம வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, வெளியில் போக முடியாது. ஸோ அதனால வந்து பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். இந்த க்ளவுஸ் எல்லாம் வந்து மணாலிக்கு ஒரு தடவை ஹிமாச்சல் பிரதேசம் போயிருந்தோம். அப்போ போது வாங்கினது. குளூரில் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இன்னைக்கு வந்து தேன் எடுக்கிறதுக்காக உதவுது. இங்கே பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து போர்வையை போர்த்திட்டான். கடிக்க துரத்துச்சுன்னா கீழே உட்காந்து போர்வையை போர்த்திடுவேன் மச்சான் அப்படின்னா. ஸோ வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேற லெவல் ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேன் இருக்குமா என்னெல்லாம் தெரியல. இப்போ குத்தி பார்த்தேன் எப்படி இருந்துச்சுன்னா அந்த புழு இருக்கும் தெரியுமா, அதான் இருந்துச்சு. பார்ப்போம் நமக்கு வந்து லக் இருக்கா இல்லையாட்டு தெரியல. தக்கச்சி வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கு பின்னாடி. மண்டையை பாதுகாக்கணுமா இல்லையா? கமான் காய்ஸ், வாங்க போய் தேன் எடுக்கலாம், போகலாமா? இந்த அருக்கு தீப்பந்தம். இந்த தீப்பந்தம் எதுக்கு இந்த பச்சை குலையெல்லாம் கட்டி வச்சிருக்கோம்னா தேன் கொசுவை வந்து முடிஞ்ச அளவு வந்து கொல்லாமல் இருக்கிறதுக்காக. புகைப்பட்டுச்சுனாலே பறந்து போயிருன்னு சொல்லுவாங்க. நம்ம வெறும் இந்த ஓலையை எரிச்சோம்னா பற்ற வச்சு கொசும் செத்து போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல போயிட்டு கூடு கட்டட்டுமே. வாங்க போய் பார்க்கலாம் தேன் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். வாங்க. ஸோ இந்த பாருங்க, இருக்கு தேன் கொசு. நல்ல பெரிய தேன் கூடு தான், சின்ன கூடுலாம் இல்லை. நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அந்த தேன் கொசு அப்படியே கொஞ்சமாக அந்த புகையை போட்டு கிளப்பி விட்டு அந்த வாது இருக்குல்ல கிளையோட வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா தேன் கொசு இருக்குது, ஆனால் தேன் இருக்கான்றது வந்து சந்தேகம் தான். ஸோ கொஞ்சோண்டு மண்ணெண்ணெயை ஊற்றி இந்த தீப்பந்தத்தை வந்து கொளுத்திக்கிறோம். பற்ற வச்சு விடு. புகை வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சா, அந்த அருவாணையை எடுத்து ரெடியாக வச்சுக்க. தேன் கொசு எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கருகிருச்சு, எல்லாம் பறந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே அந்த அருவா வெட்டி எடுத்து பார்ப்போம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்போ தான் பிறக்குது. எல்லாம் செத்து போச்சு நினைச்சா அறுவாடை வச்சு வெட்டவனே எல்லாம் திடீர்னு பறக்குது. அங்க பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு. எல்லாம் செத்து போன மாதிரி இருந்துச்சு. ரைட்டு, சரி போயிட்டு அறுவாடை வச்சு வெட்டுவோம்னு போனா எக்கச்சக்கமா பறந்து வருது. மச்சான் கொத்தி போடு மச்சான், ஹெல்மெட் போட்டுக்குவோம். இருந்துச்சு ஒரு கட்டி கீழே கும்மலா கொட்டுச்சு. சந்தேகமா இருக்குது. கொசுக்களும் நிறைய இருக்கு பாப்போம், புளிஞ்சு பாப்போம் இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த அருகு இவ்வளோ பெரிய தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேன் தான் இருக்குது. போதும், இது ஒன்றும் இல்லாததுக்கு ஏதாச்சும் போதும். ஆனால் நினச்ச அளவுக்கு வந்து தேன் நிறையா இல்லை. என்ன ஓடு பார்க்குறது, அது ஆடி தேடி கொத்த வருது. வச்சா போட்டு வா வச்சா. ராணி தேனி வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பெருசா இருக்கு ராணி தேனி மட்டும். அந்த வருது, அந்த வருது வருது. இங்க பாத்தீங்கன்னா தேன் கொஞ்சம் தான் இருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் தேன். இவ்வளவு பெரிய கூட்டுல வந்து ரொம்ப கம்மியான தேன் தான். ஆளுக்கு ஒரு நக்கு நக்கிக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏ, கீழே அங்கே ஊத்துது பாரு. தேன்களை வந்து கொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் வேற வழி இல்லாம எல்லாம் செத்துருச்சு. மொத்த தேனே இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குது. இயற்கையில் உள்ள தேன் வந்து எப்போவுமே செம்ம டேஸ்ட் தான். நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா முன்னாடியே எடுத்துருக்கணும். சரி, கொஞ்சம் எடுப்போம்னு வெயிட் பண்ணதில் நமக்கு தான் நஷ்டம். இப்படி எடுக்கணும் மச்சான். ஏ, தோல் வருது மச்சான். கொஞ்சம் அருகு பாருங்க தேன்.
ஊத்துது பாருங்க. அப்படியே நக்கி காமி. இந்த அருகு இதில் உள்ளது எல்லாமே தேன் தான். என்னம்மா தின்னு ஆமாம் சர்வேஸுக்கு தான் எடுக்கணும்னு வச்சுக்கணும். என்னோடய மாப்பிள்ளைக்கு வந்து இதை கொடுக்கணும், இயற்கை தேனை வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் எடுத்தோம். எங்களுக்கு கிடைச்ச தேனோட அளவு இவ்வளோதான்ப்பா. ஸோ இவ்வளோ பெரிய தேன் கூட்டில் வந்து இவ்வளோ கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து இதை கொஞ்சம் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலிச்சாச்சு நக்கணும் அப்படின்னு சொல்லி மச்சான் வந்து கம்பெல்லாம் பிடிச்சி நக்கிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் அதில் இருக்குது. நாங்கள் பெரிய லெவலில் பயந்தோம், ஆனால் வந்து தேன் கொசு ஒன்றும் கடிக்கலை. எல்லாம் பாவம், கொன்று கூட்டம் எல்லாத்தையும். இந்த கத்தியை நக்குறேன்ட்டு நாக்கில் வந்து வெட்டிக்கிட்டேன், செத்தம் வருது. இதில் வந்து தேன் இருந்துச்சா, கொஞ்சம் எரியுது லைட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடம்புலாம் சுத்தமாக நனைஞ்சே போச்சு. இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தான் தேன் கிடச்சி, அதுக்கு மேலே கிடைக்கல. நெக்ஸ்ட் வேறு எங்கேயாச்சும் வந்து நிறையா தேன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து கண்டிப்பாக எடுப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ இந்த அருக்கு இந்த கூடு ஃபைனலாக. பாய்.